கற்கை நன்றே, கற்கை நன்றே. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது ஔவையார் வாக்கு. இதற்கு பிச்சை எடுத்து அந்த பணத்தில் படிக்க வேண்டும் என்பது பொருளல்ல. நமக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை தெரிந்தவரிடம் சென்று கெஞ்சி கூத்தாடியாவது படிக்க வேண்டும் என்பதே உண்மையான பொருள். அந்த வகையில் 55 வயது முதியவர் ஒருவர் கண் பார்வையை இழந்த நிலையிலும் தன்னுடன் 100 நாள் வேலை செய்பவர்களிடம் கேட்டு குரூப் 2 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார் என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? தஞ்சை மாவட்டம் மேலூர் அருகே ஆலிவாய்க்கால் கிராமத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவருக்கு பிறவியில் இருந்தே 2 கண்களிலும் பார்வை தெரியாது. அப்படியிருந்தும் 1990ஆம் ஆண்டு பூண்டி புஷ்பம் கல்லூரியில் BSc கல்லூரி படிப்பை முடித்துள்ளார். அதன் பின்னர் இவரது படிப்பு சான்றிதழ்கள் தொலைந்து போக மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பெரும் முயற்சிக்கு பின்னர் தொலைந்து போன கல்வி சான்றிதழ்கள் கிடைத்ததை அடுத்து குரூப் 2 தேர்வு எழுதி அரசு வேலையில் சேர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது ரவிச்சந்திரனுக்கு. தனக்கு பார்வை கிடையாது, வயதாகிவிட்டது, இனி அரசு வேலையெல்லாம் கிடைக்காது என்று எதை பற்றியும் யோசிக்காமல் தனது எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தார் ரவிச்சந்திரன். கண் பார்வை இழந்த ரவிச்சந்திரன் தற்போது 100 நாள் வேலை செய்து வரும் நிலையில் தனது விருப்பத்தை 100 நாள் சக பணியாளர்களிடம் கூறவே அவர்களும் இவரை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தியுள்ளனர். ரவிச்சந்திரனுடன் 100 நாள் வேலை செய்து வரும் பத்மாவதி என்ற 65 வயது மூதாட்டி தான் 9ஆம் வகுப்பு வரை படித்துள்ளதால் குரூப் 2 தேர்வுக்கான புத்தகங்களை ரவிச்சந்திரனுக்கு படித்து காண்பிக்கவும் கற்றுத்தரவும் தொடங்கியுள்ளார். ரவி சாருக்கு கண்ணு தெரியாது. அவங்க புக்கை எடுத்துகிட்டு வந்து செத்த சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் 100 நாள் வேலை பார்த்துட்டு அங்கே ரெஸ்டாக குந்தி இருக்கும்போது ரவிக்கு வந்து சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுப்பேன், நான் தான் சொல்லி கொடுப்பேன். அதை சொல்லும்போது அதுவும் படிச்சுக்கிறோம். படிச்சுட்டு அந்த கேள்விக்கு பதில், நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடும். சொல்லிவிட்டு அதுக்கு தெரியலைன்னா இந்த இடத்துல படின்னு சொன்னாலும் படித்து கொடுப்பேன். படிச்சுட்டு நான் பாஸ் ஆகிட்டேன், பரிட்சை எழுத போகிறேன்னு பரிட்சை எழுதிட்டு வந்து எங்கள்கிட்ட நான் பாஸ் ஆகிட்டேன்னு எங்கள்கிட்ட சொல்லணும். 100 நாள் வேலை நேரம் போக ஓய்வு நேரத்தில் மூதாட்டி பத்மாவதி கற்றுத்தர முதியவர் ரவிச்சந்திரன் கேட்டு மனதில் இருத்தி தயாராகி வந்தார். அண்மையில் நடைபெற்ற குரூப் 2 முதல்நிலை தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளார் ரவிச்சந்திரன். தன்னை ஒரு ரோல் மாடலாக வைத்து கொண்டு மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி பயில வேண்டும் என்றும் இளைய தலைமுறையினருக்கு அறிவுரை வழங்குகிறார். இளைஞர்களுக்கே நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள்லாம் இந்த தேர்வில் வெற்றி பெறணும்னா எல்லா சப்ஜெக்டையும் ஒதுக்காமல் படிங்க. அதே நேரத்தில் நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லட்டும். இப்படியே காதால் கேட்டு மனசில் இருத்தி போய் பரிட்சை எழுதினா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற வேண்டும் என உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். கண்மாற்றத்தினாலேயே நானே வந்து இதை நான் செய்யும் பொழுது கண்ணுடைய நீங்கள்லாம் முழு மூச்சுடன் அந்த தேர்வுகளெல்லாம் இடம்பெற்று நல்லபடியாக பரீட்சையில் தேர்ச்சி பெற்று வேலைக்கு செல்ல கேட்டுக்கொள்கிறேன். கண் பார்வை இல்லாத நிலையிலும் வயதான நிலையிலும் தன்னால் முடியாது என்று ஓரமாய் ஒதுங்கி விடாமல் தன்னம்பிக்கையுடன் ஜொலிக்கும் இந்த ரவிச்சந்திரன் மற்றும் பத்மாவதி இருவருமே நம்பிக்கை நட்சத்திரங்கள் என்றால் அது மிகையல்ல. குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்றுள்ள ரவிச்சந்திரனுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்.